அந்த அடிப்படையில் பல லட்சம் கோடி கொடுத்தது கொடுத்தது தான் போனது போனது தான் என்கிற அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பட்ஜெட்டில் 50% அவருடைய சொத்தாகவே இருக்கிறது. இதை எதிர்த்து நாம் எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் அதை பற்றியெல்லாம் ஒரு காதில் போட்டுக் கொள்ளாத ஒரு அரசு தான் மோடி அரசு. அவர் வருவார், மன் கி பாத்தில் பேசுவார், பிறகு அவர் போய்விடுவார், ஒரு மாதத்திற்கு பிறகு மறுபடியும் வருவார், மன் கி பாத் என்று பேசுவார், போய்விடுவார். அப்படித்தான் செய்வார்கள். புதிய பொருளாதார கொள்கையின் எல்லாமே சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாகத்தான் இருக்கும். உங்களுடைய நிதிச்சுமையிலிருந்து நீங்கள் தப்பி விடுகிறீர்கள், மாநில அரசுக்கான அந்த நிதிச்சுமையிலிருந்து அவர்கள் எப்படி தப்பிப்பார்கள்? இப்படிப்பட்ட ஒரு சுழற்சியினுடைய மூழ்கி உள்ள ஒரு ஆபத்தான ஒரு பனிக்கட்டியினுடைய முகடு தான் ஒன் நேஷன் ஒன் காட் என்பது ஒரே தேசம் ஒரே கட்டை. வணக்கம் தோழர்களே, மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை நோக்கி நமது நாடு இருந்து கொண்டிருக்கிறது. வரும் அக்டோபர் 1 முதல் நமது நாட்டில் ஒரே நாடு ஒரே அட்டை என்கின்ற ஒரு பொது விநியோக திட்டத்தினுடைய முக்கிய நடைமுறை நடைமுறையை நாம் பார்க்கப் போகின்றோம். இதில் என்ன ஒரு அட்டை, அதை வைத்துக்கொண்டு நமது தமிழ் மாநிலத்தில் மட்டும், அதுவும் அது குறிப்பிட்ட ரேஷன் கடையில் தான் வாங்க முடியும். அதற்கு பதிலாக நாம் வெளியூரில் போய் வேலை செய்யும் சூழல் ஏற்பட்டால் அந்த மாநிலத்தில் ஒரு ரேஷன் கடையில் சென்று அல்லது எந்த ஒரு ரேஷன் கடைக்கும் சென்று நமக்கான அந்த மாதத்திற்கான பொது விநியோக திட்டத்தின் கீழ் அளிக்கக்கூடிய பொருட்களை வாங்கப் போகின்றோம். அவ்வளவுதானே, இதில் என்ன இருக்கிறது பேசுவதற்கோ எதிர்ப்பதற்கோ என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இன்னொன்று, பல்வேறு மாநிலங்களில் இருந்து புலம்பெயர்ந்து வேலைவாய்ப்பு தேடி நாட்டின் பல மாநிலங்களுக்கு செய்யக்கூடிய தொழிலாளர்கள், அவர்கள் சென்று எங்கே பணியாற்றுகிறார்களோ அந்த மாநிலங்களினுடைய பொது விநியோக சில்லறை வர்த்தக கடைகளில் பொருட்களை வாங்கிக் கொள்ள இது அனுமதிக்கிறது என்று சொல்லி உணவு அமைச்சர் பாஸ்வான் அப்பொழுது சொன்னார். அதுதான் இப்படி ஒரு தேசம் ஒரே அட்டை என்று சொல்வதற்கான அடிப்படை என்றும் பத்திரிகைகள் எல்லாம் எழுதின. ஆனால் அப்பொழுதே உணவு அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் சொன்னார், இதன் மூலம் இப்படி ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் பொது விநியோக திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய போலி அட்டைகளை நீக்குவதற்கும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் கொள்முதல் செய்யக்கூடிய பொருட்களினுடைய அளவுகளை அறிந்து கொள்வதற்கும் ஒரு மையமான கட்டுப்பாட்டு அமைப்பை நாங்கள் டெல்லியில் ஏற்படுத்தப் போகின்றோம் என்று சொன்னார். அதாவது இப்பொழுது குறைந்தபட்ச ஆதார விலை என்று சொல்லி, அது கூட இப்பொழுது போய்விட்டது, குறைந்தபட்ச ஆதார விலை என்று சொல்லி அதன் அடிப்படையில் அரசினுடைய கொள்முதல் அமைப்புகளான ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இங்கே தமிழ்நாட்டில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் ஆகியவை விவசாயிகளினுடைய விளைபொருட்களை கொள்முதல் செய்து பத்திரப்படுத்தி வைத்து பொது விநியோக திட்டத்தின் கீழ் அதை விநியோகித்துக் கொண்டிருந்தார்கள். வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு 35 கிலோ வரை ஒரு மாதத்திற்கு அரிசியை கொடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த திட்டத்திற்காக அரசுகள் செலவிடும் தொகை என்பது ஒவ்வொரு ஆண்டும் சற்றற குறைய 1.5 லட்சம் கோடி. அதாவது நம்மளுடைய பட்ஜெட்டில் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 5 விழுக்காடு என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு அந்த பொது விநியோக திட்டத்திற்காக இந்திய ஒன்றிய அரசு மானியம் அளித்து வருகிறது. அதையும் தாண்டி தமிழ்நாடு அரசு கூடுதலான மானியம், 2000 கோடிகளுக்கு மேல் உணவு பொருட்களை பொது விநியோக திட்டத்தின் கொடுக்கவும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு அளிக்கவும் செலவு செய்து வருகிறது. இதெல்லாம் ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. மானியம் எங்கிருந்து கொடுக்கிறார்கள்? நேர்முக வரியாகவும் மறைமுக வரியாகவும் இந்நாட்டு மக்கள் பொருட்களை வாங்குவதன் மூலமும், சம்பளதாரராக இருந்து அதில் பிடித்தம் செய்யக்கூடிய வரியின் மூலமுமாகவும் மத்திய அரசு கிடைக்கக்கூடிய வருவாயிலிருந்து தான் மீண்டும் மக்களுக்கு கொடுக்கிறார்கள். எனவே இதில் ஒன்றும் சங்கடப்படுவதற்கோ இழப்பு என்று சொல்வதற்கோ எந்த இடமும் இல்லை. ஆனால் இதை ஒரு சுமையாகவே கருதி கொண்டிருக்கிறது இந்திய ஒன்றிய அரசு.
அதுவும் குறிப்பாக நமது நாட்டு அரசு இந்த புதிய பொருளாதார பாதை, பொருளாதார சீர்திருத்தம் என்ற பெயரில் 1991 மன்மோகன் சிங்கால் அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டு செல்லக்கூடிய அந்த பாதையில் இந்த சலுகைகள் கொடுப்பது, இந்த மானியங்களை கொடுப்பது, இதையெல்லாம் வெட்டிவிட வேண்டும், நிறுத்திவிட வேண்டும் என்கின்ற தொடர்ந்து அழுத்தம் சர்வதேச நிதியம் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அதனிடமிருந்தும் உலக வங்கியிடமிருந்தும் வந்து கொண்டிருக்கிறது. எதற்காக நிறுத்த வேண்டும் என்றால், சுமையை குறையுங்கள். சுமையை குறைப்பதன் மூலம் அந்த பணத்தை எடுத்து உங்களுடைய நிதி பற்றாக்குறையை நீங்கள் குறைக்கலாம் என்று ஒரு சமன்பாட்டை காட்டி காட்டி இதை சொல்லி கொண்டு வருகிறார்கள். ஆனால் உலக அளவில் உலக வர்த்தக அமைப்பு என்ன சொல்கிறது என்றால், ஒரு நாடு தனது உற்பத்தியில் 10 விழுக்காடு அளவிற்குத்தான் கொள்முதல் செய்து அது இலவயமாகவோ அல்லது இப்படிப்பட்ட பொது விநியோக திட்டத்தின் கீழோ மக்களுக்கு கொடுக்க வேண்டும், அதற்கு மேல் கொள்முதல் செய்யக்கூடாது என்று உலக வர்த்தக அமைப்பு சொல்கிறது. குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய அமெரிக்கா, கனடா, ஐரோப்பிய ஒன்றியம், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகள் வலியுறுத்துகின்றன. அதற்கு எதிராக பீஸ் கிளாஸ் என்று ஒன்று இருக்கிறது, அமைதி பிரிவு. அது என்னவென்றால், எனது நாட்டில் இருக்கக்கூடிய வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களினுடைய எண்ணிக்கை 20 விழுக்காட்டிற்கும் அதிகமாக இருக்கும் பொழுது நான் ஒட்டுமொத்த கொள்முதலில் 10 விழுக்காடு என்கின்ற அந்த வரையறையை தாண்டித்தான் நான் கொள்முதல் செய்ய வேண்டியது வரும் என்று இந்திய அரசு அங்கே தனது வாதத்தை வைத்தது. அந்த வாதம் ஏற்றுக்கொள்ளவும் பட்டது. ஆனால் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள் அதே நாடுகள், இன்றைக்கு இந்தியா வந்துட்டு ஒரு வளரும் நாடு அல்ல, அது வளர்ந்துவிட்ட நாடு. அது ஒட்டுமொத்த தேச வருவாயை காரணம் காட்டி, ஒட்டுமொத்த தேச வருவாய்க்கு வருவாய் டிவைடட் பை அதனை ஒட்டுமொத்த பாப்புலேஷனோடு வகுத்தீர்களானால் அதனுடைய அந்த ஈவு அதிகமாக இருக்கும். அது ஒன்றும் இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய உண்மை நிலையை பிரதிபலிக்காது. இந்த நாட்டில் பெரும் பணக்காரர்கள் நிறைந்த நாடு இது. 119 பணக்காரர்களிடம் மட்டும் சற்றாரக்குறைய 12-13 லட்சம் கோடி சொத்துக்கு இருக்கின்றன. அப்படியாப்பட்ட நாடு இது. அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பட்ஜெட்டில் 50% அவருடைய சொத்தாகவே இருக்கிறது என்று பார்த்துக்கொள்ளுங்கள். ஒரு சமன்பாட்டில் சொல்கின்றேன், அப்படிப்பட்ட ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த வருவாய், தேச வருவாய் என்று சொல்லி அதனை மக்கள் தொகையை கொண்டு நீங்கள் கழித்தீர்களானால் அது அந்த மீன் வருங்க இல்லையா, அதனுடைய ஆவரேஜ், அதை வைத்து நீங்கள் ஒரு முன்னேறிய நாடு என்று சொல்ல, அதை எதிர்த்து அப்படியெல்லாம் இல்லை என்று இந்தியா ஒரு பக்கம் வாதிட்டு கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இங்கே உள்நாட்டில் அவர்கள் சொன்ன அதே நிலையை கடைபிடிக்கிறார்கள். அதாவது மானியங்களை நீக்க வேண்டும் என்று. இதை எதிர்த்து நாம் எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் அதை பற்றியெல்லாம் ஒரு காதில் போட்டுக்கொள்ளாத ஒரு அரசு தான் மோடி அரசு. அவர் வருவார், மன் கி பாத்தில் பேசுவார், பிறகு அவர் போய்விடுவார். ஒரு மாதத்திற்கு பிறகு மறுபடியும் வருவார், மன் கி பாத் என்று பேசுவார், போய்விடுவார். அதை தாண்டி மக்களிடையே பேசுவதற்கோ பாராளுமன்றத்தில் பதில் சொல்வதற்கோ அவருக்கு வேறு எதுவும் இல்லை. அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கிறது, எத்தனை நாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டும், அதெல்லாம் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். எனவே அவர் அதை பற்றி கவலைப்பட போவதில்லை. நாம் எதை வேண்டுமானாலும் சொல்லி கொண்டு வேணாலும் இருக்கலாம். ஆனால் கவனியுங்கள் மக்களே, இவர்கள் எங்கே கை வைக்கிறார்கள் என்று பாருங்கள். இந்த நாட்டினுடைய வரி செலுத்துபவர்களிலேயே முக்கியமாக இந்த கார்ப்பரேட்டுகளிடம் அவர்களுடைய கார்ப்பரேட் வரியை 170,000 கோடி அளவிற்கு இவர்கள் குறைத்தார்கள். எப்பொழுது? மிகப்பெரிய அளவிற்கு இந்த நாட்டினுடைய நிதி பற்றாக்குறை அதிகரித்து வந்த நிலையில் இந்த நாட்டினுடைய மைய வங்கி ஆர்பிஐ அதனிடமிருந்து பணத்தை பெற்று தனது நிதி பற்றாக்குறையை சீர் செய்யக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் கார்ப்பரேட்டுகளுக்கு வரி சலுகை அளித்தார்கள். அடுத்தபடியாக போன செப்டம்பர் ஓராண்டிற்கு முன்னால் என்ன செய்தார்கள் என்றால், மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களினுடைய வாராக்கடன்கள் 68,000 கோடி தள்ளுபடி செய்தார்கள், எழுதிவிட்டார்கள். இதையெல்லாம் செய்துவிட்டு அதெல்லாம் எங்கேருந்து போகிறது? இந்திய நாட்டினுடைய மக்களினுடைய வரிப்பணம் தானே. ஏற்கனவே இந்த நாட்டினுடைய கார்ப்பரேட்டுகள் வாங்கிய கடன்களால் அதை திருப்பி செலுத்தாத காரணங்களினால் வாரா கடன்களாகி சுமைகளாகி அதனை மீட்பதற்கான ஒரு வழிமுறை தான் ஐபிசி, இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் என்பதன் கீழ் நீதிமன்றத்தில் அதற்கென்று இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பாயத்திலே வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதில் ஒரு 20-30% கூட மீட்பதற்கு மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் 100,000 கோடி கொடுத்தது தான் போனது தான் என்கின்ற அளவில் நடந்து கொண்டிருக்கிறது.
இப்படிப்பட்ட சூழலில் சாதாரண மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மானியங்களை எல்லாம் உணவு மானியத்தை குறைப்பதற்காக கொள்முதலையே குறைக்க பார்க்கிறார்கள். அதன் தான் இந்த காடுகளை எல்லாம் நீக்கப் போகின்றோம் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு மாநில அரசனுடைய கிடங்குகளிலும் எவ்வளவு உணவுப் பொருட்கள் இருக்கின்றன என்பதை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் நாங்கள் உணவுப் பொருட்களை கொள்முதல் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்வோம் என்று தான் ராம்விலாஸ் பாஸ்வான் அறிவித்தார். அதன் மூலம் மத்திய அரசினுடைய மானிய சுமையை குறைப்பது. இப்பொழுது அதையும் தாண்டி விட்டார்கள். விவசாயிகள் தங்களுடைய பொருட்களை எங்கே வேண்டுமானாலும் விற்கலாம் என்று சொல்லிவிட்ட பிறகு குறைந்தபட்ச ஆதரவில் எங்கே வருகிறது? அரசு கொள்முதல் பண்ணால் தானே, கொள்முதல் செய்யும் என்று சொல்லுகின்றார் வேளாண்துறை அமைச்சர். எப்படி கொள்முதல் செய்வார்? நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் நல்ல விலைக்கு விற்றுக்கொள்ளுங்கள், இல்லாட்டால் நீங்கள் பேசி விற்றுக்கொள்ளுங்கள், நீங்களாச்சு வாங்குறவனாச்சு என்று சொல்லி பெரிய அளவிற்கு அதனை வாங்கக்கூடிய கார்ப்பரேட்டுகளுக்கெல்லாம் உரிமங்களை அழித்துவிட்டு இவர்கள் எங்கே இருந்து கொள்முதல் செய்யப் போகிறார்கள்? எனவே கொள்முதலுக்காக ஆகக்கூடிய அந்த 140,000 கோடியை இவர்கள் முதல் முறையாக சேமிக்கிறார்கள். இந்த ஒரே நாடு ஒரே அட்டை என்று சொல்வதன் மூலம் இதற்கு மேல் கொள்முதல் மாநில அரசு தன்னுடைய திட்டங்களுக்காக கொள்முதல் வேண்டுமென்றால் அதை அது ஓப்பன் மார்க்கெட்டில் தான் செய்ய வேண்டும். இப்படிய அது எம்எஸ்பி எல்லாம் கிடையாது, இருக்கும் என்று சொல்வார்கள். ஒரு 2 ஆண்டு இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. அப்படித்தான் செய்வார்கள். புதிய பொருளாதார கொள்கையில் எல்லாமே சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாகத்தான் இருக்கும். ஆக அப்படிப்பட்ட ஒரு அழுத்தம் மாநில அரசுகளுக்கு வரும் பொழுது உங்களுடைய நிதிச்சுமையிலிருந்து நீங்கள் தப்பி விடுகிறீர்கள், மாநில அரசுக்கான அந்த நிதிச்சுமையிலிருந்து அவர்கள் எப்படி தப்பிப்பார்கள்? நீங்கள் கொள்முதல் செய்து அதை மானிய விலையில் கொடுத்தால்தான் அதன் பிறகு மாநில அரசு தன்னுடைய மானியத்தை கொடுத்து வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பவர்களுக்கு உணவை தரும் பொது விநியோக திட்டத்தின் கீழ். அதற்கு வழியே இல்லை என்று ஆகிவிட்ட பிறகு மாநில அரசும் என்ன செய்யும்? அதுவும் இதையே கடைபிடிக்கும். மொத்தச்சந்தையில் வாங்கிக் கொள்ளுங்கள், எங்களால் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு தான் தர முடியும், எல்லா அட்டைதாரர்களுக்கும் எங்களுக்கு தர முடியாது, அந்த அளவுக்கு நிதி வசதி இல்லை என்று சொல்லுவார்கள். விளைவு என்னவாக இருக்கும்? உணவுப் பொருட்களினுடைய விலைகள் உயரும். உயரும்போது மக்கள் பாதிக்கப்படுவார்கள். விவசாயிகள் பலன் பெற மாட்டார்கள், ஏனென்றால் அவரிடமிருந்து கார்ப்பரேட்டுகள் வாங்கி அவர்கள் சந்தையில் விற்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு சுழற்சியினுடைய மூழ்கி உள்ள ஒரு ஆபத்தான ஒரு பனிக்கட்டியினுடைய முகடு தான் ஒன் நேஷன் ஒன் கார்டு என்பது, ஒரே தேசம் ஒரே அட்டை என்பது. இப்பொழுது எப்படி இந்த சமையல் எரிவாயுக்கான மானியத்தை குறைத்து ஒன்றுமில்லாமல் செய்து விட்டார்களோ, கடந்த ஓராண்டில் மட்டும் அதில் 100 ரூபாய் உயர்த்தியிருக்கிறார்கள், 10 ரூபாய் 20 ரூபாய் என்று சொல்லி எப்படி பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தினார்களோ அதை போல. ஆக மானியமற்ற ஒரு நிதிநிலையை நோக்கி இந்த அரசு செலுத்துகிறது. அப்படியும் இதனுடைய நிதிநிலைமை ஒன்றும் சீர்படவில்லை, ஏனென்றால் அள்ளி கொடுக்கும் போது கார்ப்பரேட்டுகளுக்கு வரி வருவாய் எங்கிருந்து வருவது? நாட்டினுடைய வாங்கும் சக்தி, மக்களினுடைய வாங்கு திறன், த பவர் ஆஃப் கன்சம்ஷன், அதுவும் குறைந்து கொண்டே இருக்கும்போது எப்படி செய்வார்கள்? எனவே ஒரு நெருக்கடியான பொருளாதாரத்தில் பொருளாதார சீர்குலைவை நோக்கி இந்த நாடு போய்கொண்டிருக்கிறதுனுடைய அத்தாட்சி தான் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உண்மையில் சொல்லப்போனால் த கவர்மெண்ட் ஹேஸ் நோ மணி டு பே ஃபார் இட்ஸ் ஓன் வெல்ஃபேர் மிஷர்ஸ். இந்த அரசிற்கு தான் முன்னெடுத்த நலத்திட்டங்களுக்கே செலவு செய்யக்கூடிய அளவிற்கு நிதி ஆதாரம் இல்லை. இதுதான் மோடி அரசு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நீங்கள் எதையும் ஆழ்ந்து இதனை பார்க்க வேண்டும். தொடர்களே, நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பொருளாதாரத்தை புரிந்த நாட்டில் மட்டும்தான் ஜனநாயகம் வலிமையாக அவர்களுக்கு உதவும். பொருளாதாரத்தை பற்றி புரிதல் இல்லாத மக்கள் பெரும்பான்மையினராக இருக்கும் நிலையில், வறுமை கோட்டில் வாழக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில், அவர்கள் பணத்தை கொடுத்து வாக்குகளை பறித்து பெரும் சுரண்டக்கூடிய கார்ப்பரேட்டுகளுக்கு தான் நல்லது செய்து கொண்டு அவர்கள் பாட்டிற்கு போவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த நாட்டில் நிலை பெற்று விட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.